Thank you.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்டமும் பகிர்வின் பலி, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற இயேசுவின் தன்னிகரற்ற தியாகப்பலி, என்றும் நம்மோடு தங்க தன்னுடல் தன் இரத்தத்தினை தந்து நற்கருணையிலே தன் பிரசன்னத்தை வெளிப்படுத்திய உன்னத இயேசுவின் பலி, தன்னுடைய அப்ப வடிவை பிட்டு அதை சீடர்களுக்கு பகிர்ந்து முன்மாதிரி காட்டியவர் இன்று நம்மையும் பிறருக்கு பகிர்ந்து வாழ அழைக்கின்றார். இன்றைய பெருவிழா நற்கருணையின் மேன்மையையும் மகத்துவத்தையும் உணர்ந்து அதன் மட்டில் ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கையும் கொண்டு நம்மை பகிர்ந்து கொடுத்து நற்கருணையாக மாற வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை எங்கெல்லாம் எடுத்து செல்லப்பட்டதோ அங்கெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றி கிடைத்தது. புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை இயேசுவே. இன்று நம் அனைவருக்கும் உடன்படிக்கை பேழையின் அடையாளமாக இருப்பது நற்கருணை பேழையே. நற்கருணை உள்ள இடத்தில் இயேசுவின் பிரசன்னம் இருக்கும். அவரது பிரசன்னம் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. நற்கருணையின் வடிவிலே ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்முள் எழுந்து வரும் இயேசுவின் பிரசன்னம் நம் வாழ்விலும் மனதிலும் உடலிலும் நிச்சயம் விடுதலை தரும். நோயினின்று பாதுகாக்கும், தீய சக்தியினின்று பாதுகாக்கும். தன்னை பகிர்ந்த இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு அவரது நற்கருணை பிரசன்னத்தில் நம்பிக்கை கொண்டு அயலாருக்கும் தேவையில் உழல்வோருக்கும் நம்மையே பகிர்ந்து வாழ்வோம். இயேசுவின் உயிருள்ள நற்கருணை பேழையாவோம். இதற்காக இக்கல்வாரி பலியில் பக்தியுடன் ஜெபிப்போம். ஈர இயேசு கிறிஸ்துவே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்தரும் உணவு நானே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடன் உடன் உரைகின்ற என்பதை நாம் நிர்வாசிய கேட்டோம். இனி இத்தகைய ஆண்டவர் இயேசுனுடைய இந்த தெய்வீக பிரசன்னம் நம்மோடு உடன் இருக்கின்றது. இனி இத்தகைய உடனிருப்பை கொண்டாடக்கூடிய இன்றைய நாளிலே இந்த தெய்வீக திருப்படியை நமக்காக தலைமையேற்று இறைவனுடைய அருளை மாஸ்திரியம் பெற்று தர வந்திருக்கின்ற நமது அன்பிற்கும் பாஸ்திற்குரிய நமது மறை மாவட்ட முதன்மை குரு பேரூர் தந்தை சகாயராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு நாம் கருவொளி எழுப்பி வரவேற்போம். மேலும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து அருட் தந்தையர்களையும் அருட் சகோதரிகள் அருட் சகோதரர்கள் இறை மக்கள் அனைவரையும் சிறப்பான விதத்திலே இந்த தெய்வீக திருப்பலிக்கு பக்தியோடு பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கு பெற்று இறைனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெறுவோம். மேலும் இன்றைய நாளிலே தமிழக ஆயர் பேரவை கூட்டமானது வேளாங்கனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே தமிழக ஆயர் பேரவை கூட்டத்திலே நமது மறை மாவட்ட ஆயர்வர்களும் பங்கெடுக்கின்றதன் காரணமாக அவர் இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து வர முடியாவிட்டாலும் நமக்காக ஜெபிப்பதை வாக்களித்தார்கள். எனவே ஆயர்வர்களுக்காகவும் தமிழக ஆயர் பேரவை கூட்டம் சிறப்பாக நடைபெறவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அனைவருமாய் இணைந்து தூய மறைநிகளுடைய கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகள் பாவங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்காக மனம் பொருந்தி இறைவனது மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவையனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நிகழ்வு வழியாக மனித இனத்தின் மீட்பினை நிறைவேற்றினீரே. இவ்வாறு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் அருள் அடையாளங்களின் வழியாக நம்பிக்கையுடன் அறிக்கையிடம் நாங்கள்
உமது மீட்பு தொடர்ந்து வளர்ச்சி உறுவதை கண்டுணரும் வரத்தை எங்களுக்கு அருள்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இது. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நள்ளிரவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார். மறு பாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள், ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளிக்க இவ்வனைத்து வார்த்தைகளுக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வாசகம். கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனச்சான்றை தூய்மைப்படுத்துகின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9
இறை திருவசனங்கள் 11-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மார்க்கினர் செய்தி பிரிவு 14 இறை வார்த்தைகள் 12-16 மேலும் 22-26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே,
என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் இழந்த உணவாக இருப்போம். நம்பிக்கை அருகே பாடலாக பாடப்படும். என் புனித நாளாம் என்று தூய்மை மிகு நற்கருணை பெருவிழாவை சிறப்பிக்கின்ற வேளையில் நமது மன்றாட்டுக்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் இறைவனிடத்திலே எடுத்துக் கூறுவோம். வாழ்வு தரும் உணவு நானே என்ற இறைவா, தினமும் உமக்கு திருப்பலிகளை நிறைவேற்றும் திரு அவை பணியாளர்களை ஆசீர்வதியும், பலிகளாலும் வாழ்வாலும் உம்மை மகிமைப்படுத்திட தேவையான வரங்களை கொடுத்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உணவாக தன்னையே தந்த இறைவா, உலகில் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் அவதிப்படும் மக்கள் மேல் மனமிறங்கி
அவர்களுக்கு தினமும் உண்ண உணவு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கறளும். இதை என் நினைவாக பருகுங்கள் என தன் இரத்தத்தையே கையளித்த இறைவா, உம் திரு இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி உடலில் உள்ள நோய்களை குணமாக்கி நலமான வாழ்வை பெற்று மகிழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று மொழிந்த இறைவா, உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அன்றாடும் சுவைக்க ஆர்வத்தோடு தவறாமல் தினமும் திருப்பலையில் பங்கேற்கும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் மூச்சே இறைவா, பல்வேறு பிரச்சனைகளால் அல்லல்படும் எம் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வேண்டுகின்றோம். எம் நாட்டு மக்கள் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டிய வரமரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட சொந்த கருத்துக்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான எம் இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்தில் ஏறெடுக்கிற எல்லா வேண்டுதல்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய் தருளும். நற்கருணை பெருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த இறை சமூகத்தை ஆசிர்வதித்து நாங்கள் அனைவரும் அது குறித்து காட்டுகிற அன்பு, பகிர்வு, ஒற்றுமை ஆகிய விழுமியங்களை கடைபிடித்து வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ளமையான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலி பொருளாக முதன் முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மைவான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர்.
எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். மத்திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இவ்வழியினால் நீர் உளம் கண்ணிய திருவுளமானி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எம் பாதுகாவலரான புனித வளனார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குமை பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உமது பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே,
ஆண்டவரே, இன்றைய நாள் திருப்பலியிலே பங்கெடுத்து செபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம் பங்கு மக்களையும், இந்த திருப்பலிக்கு வர இயலாமல் வீடுகளில் இருந்து செபித்துக் கொண்டிருப்பவர்களையும், இன்றைய நாளிலே பிறந்த நாள் காண்போரையும் திருமண நாள் கொண்டாடுவோரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், சிறப்பாக எங்கள் குடும்பங்களில் மறித்தவர்களையும், யாரும் நினைய ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படும் ஆன்மாக்களையும், இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பெருக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்,
எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். என்னை உண்போர் என்னால் வாழ்வர் என்று சொன்ன தெய்வம், தெய்வத்தின் திருவிருந்திலே பங்கு பெற அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடல் திருவத்தம் நம்மை காக்க நமக்கு வாழ்வளிப்பதாக. Sunny, 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 sun
ஞாயிறு அறிக்கை 7/7/2024 இன்று பொது காலத்தினுடைய 14 ஞாயிறு. வருகின்ற வியாழக்கிழமை புனித பெனடிக் நினைவு நாள், வெள்ளிக்கிழமை புனித ஜான் கோர்பர்ட் நினைவு நாள், சனிக்கிழமை புனித ஹென்ரியினுடைய நினைவு நாள், அடுத்த வாரம் பொது காலத்தினுடைய 15 ஞாயிறு. அறிவிப்புகள் கிளை பங்குடைய திருப்படி: செவ்வாய்க்கிழமை அன்று ஆக்னஸ்மரி தெருவிலும், வியாழன் அன்று ஐயன்குளத்திலும் மார்க்கு திருப்பலியும் நடைபெறும். புதன்கிழமை அன்று காலை 6 பகல் 11 மாலை 6 சக்தி நிறைந்த சகாயத்தாயின் நவநாள் திருப்பலிகள் மற்றும் குணமளிக்கும் வழிபாடுகள் நடைபெறும். அன்னதானத்திற்கு உதவோர் பங்கு தந்திரிகளை அணுகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தினுடைய 2 வெள்ளி அன்று மாலை 5 சபரியப்பன் கல்லறி தோட்டத்திலே திருப்பலி நடைபெறும். இந்த ஆண்டிற்கான மறைக்கிளை மாணவர்களுக்கு தனி திருப்பலி மற்றும் வகுப்புகள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகின்றது. எனவே காலை 8 வியாண்யகத்திலே திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மறைக்கிளை வகுப்பு நடைபெறும். எனவே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை தவறாது அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குடும்ப பதிவேடு பற்றிய அறிவிப்பு: இதுவரை குடும்ப பதிவேடுகளை சரிபார்த்த அனைவருக்கும் பதிவேடுகள் தயாராக இருக்கின்றன. எனவே தங்களது புதிய குடும்ப பதிவேடுகளை நாளை திங்கட்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களுக்குள் மாலை 5 முதல் 7 வரை வியாணியகத்திலே வந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கிய குறிப்பு: நமது வரலாற பேராலய பங்கில் புதிய குடும்ப பதிவேட்டினுடைய நீண்ட பயணத்தை அனைவருமே அறிவீர்கள். எனவே இதன் அடிப்படையிலே புதிய குடும்ப பதிவேடுகளை வைத்திருப்பவர் மட்டுமே பங்கின் உறுப்பினர்களாக அங்கீகரிக்கப்படுகின்றன என்பதை மிகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வார ஞாயிறு காணிக்கைபுறம் பேராலய காணிக்கை 22,328, ஆரோக்கிய மாதத்திரு 1421, ஒய்யமார்பட்டி 983. அன்பிற்குரியவர்களே, இந்த நற்குரணை பெருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வேளையிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இறையாசி பெற்று தந்து கொண்டிருக்கின்ற நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரோடு தந்தை சகராஜ் உள்ளிட்ட அனைத்து அருட் தந்தையர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் சிறப்பான விதத்தில் அன்போடு நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். சிறப்பாக இந்த புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய இந்த வளாகத்தை நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற புனித வியாகுல அன்னை மரியம் ஊழியர் சபை அருட்சவர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த மனமார்ந்த நன்றிகளை அன்போடு உரித்தாக்க முயல்கின்றேன். சிறப்பான விதத்தில் இந்த மேடை அலங்காரம், இந்த வளாக தூய்மை, மற்ற அமைப்புகள், இன்னும் பல்வேறு விதங்களிலே எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்திருக்கின்ற வியாகுல மாதா மரியம் ஊழியர் சபை அருட்சபை அனைவருக்கும் சிறப்பான விதத்தில், இல்லத்தினுடைய தலைவி அருட்சவரி மோண்டினி அவர்களுக்கும், இந்த மேல்நிலைப்பினுடைய தலைமை ஆசிரியை அருட்சவரி அனிதா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து எல்லா பணிகளையும் மேற்கொண்ட அனைத்து அருட்சவரிகள், ஆசிரிய பெருமக்கள், தன்னார்வ தொண்டர்கள், இன்னும் பல விதங்களிலே இதற்கு யாரெல்லாம் உதவிகரமாக இருந்தார்களோ அவர் அனைவருக்கும் நம்முடைய உளமார்ந்த மனமார்ந்த நன்றிகளை இவ்வேளையிலே அன்போடு அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி உரித்தாக்குவோம். இப்பொழுது நம்முடைய வருகை, அதாவது இங்கிருந்து நற்கரணை பவனியானது செல்ல இருக்கின்றதை அனைவருமே அறிவீர்கள். எனவே இறுதி மன்றாட்டிற்கு பிறகு நம்முடைய பயணத்தை நாம் இங்கிருந்து துவங்குகின்றோம். இறை மக்கள் கவனத்திற்கு, திருப்பலி முடிவடைந்ததும் நற்கருணை பவனி ஆரம்பமாகும். இறை மக்கள் பின்கண்ட வரிசை ஒழுங்குமுறையில் வரிசைக்கு 4 பேர்களாக செல்ல வேண்டும். ஆலயத்தில் நாம் ஆராதித்து வணங்குகின்ற நற்கருணை ஆண்டவரை
பவனியாக பிற சமய சகோதரர்கள் மத்தியில் அழைத்து செல்கின்றோம். எனவே நமக்கே உரித்தான பக்தி, அமைதி, ஜப உணர்வுடன் செல்ல வேண்டும். பவனியில் கீழ்கண்ட வரிசையில் செல்லவும். முதலாவதாக பேண்ட் வாத்திய இசைக்குழுவினர் செல்வர். அவர்களை தொடர்ந்து சிலுவை ஏந்திய பீடச்சிறார்கள். அவர்களை தொடர்ந்து வளனார் மருத்துவமனை செவிலியர்கள். அவர்களை தொடர்ந்து பெண்கள் வரிசையாக செல்ல வேண்டும். பெண்கள் பகுதிக்கு அடுத்து தொடர்ந்து பாடல் குழுவினர் வேன் செல்லும். சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர் மாணவர்கள் பாடல்கள் பாடி இறை செய்தி வாசித்து அந்த வேனிலே செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து பெஸ்கி கல்லூரி குருத்துவ மாணவர்கள் செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து ஆண்கள். அவர்களை தொடர்ந்து அருள் சகோதரிகள். அவர்களை தொடர்ந்து அருள் தந்தையர்கள். அவர்களை தொடர்ந்து பூத்தொழிக்கும் சிறுமிகள் செல்வார்கள். நிறைவாக நற்கருணை பாலி செல்லும். இருசக்கர வாகனங்களில் செல்வோர் நற்கருணை பாலிக்கு பின்னால்தான் செல்ல வேண்டும். இந்த ஒழுங்கு மேற்பார்வைகளை பங்கு பேரவை உறுப்பினர்கள், பக்த சபைகள், அன்பிய பொறுப்பாளர்கள், அருட்சகோதரர்கள் அனைவரும் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அன்பிற்குரியவர்களே, கொடுக்கப்பட்ட அந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் இந்த பவனியிலே பங்கு பெறுவோம். மேலும் இன்றைய நாளிலே சிறப்பாக நமக்கு அருமையாக பாடலை பாடியவர்கள் பாடர் குழுவினர், மிக சிறப்பாக பாடலை பாடிய அனைத்து அருள்ஸ்வரர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கு சிறப்பனமுடைய நன்றிகளை இவ்வழியிலே அன்போடு உரித்தாய்க் கொள்வோம். எழுந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட விண்ணகவிருந்து எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தின் வழியாக சகோதரர் சகோதரிகள் ஒரே குழுமமாக இணைக்கப்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.